இந்தியர்களின் இதய குரலான மக்கள் ஓசையின் செய்திகள். சொந்த பந்தங்களை பணியில் அமர்த்துவதை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும். அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளில் சொந்த பந்தங்களை பணியில் அமர்த்தும் நடவடிக்கையை அரசாங்கம் உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வலியுறுத்தினர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் நம்பிக்கை கூட்டணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொந்த பந்தங்கள் நடைமுறையை எதிர்த்து வந்ததாக தாசே குலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ வான் சைஃபுல் வான் ஜான் கூறினார். இதற்கு முன்பு பிரதமர் தனது மகள் நூருல் இஷாவை தனது மூத்த பொருளாதார நிதி ஆலோசகராக நியமித்திருப்பது எங்களை பெரிதும் ஆச்சரியப்படுத்தியது. நிதி அமைச்சில் ஆலோசனை குழுவின் செயல்பாட்டை ஆதரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட செயலகத்திற்கு ஆதரவாக நூருல் இஷா நியமனம் செய்யப்பட்டது நாட்டை பெரும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது என இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தார். சொந்த பந்தம் வேண்டியவர்களுக்கு எதிரான அன்வாரின் கொள்கை குறித்து பெர்சத்து கட்சியின் தகவல் பிரிவு தலைவருமான அவர் கேள்வி எழுப்பினார். அம்னோவும் தேசிய முன்னணியும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். நாட்டில் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் அப்பதவியை ஏற்க தகுதியில்லாத நிலையில் அவர் ஏன் தன் மகளை அப்பதவிக்கு நியமனம் செய்ய வேண்டும் எனவும் அவர் வினவினார். பிரதமரின் இச்செயல் நாட்டிற்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்திவிட்டது என்ற அவர் இப்புதிய அரசாங்கம் கவலை அளிக்கும் வகையில் சொந்த பந்தங்களுக்கு முன்னுரிமை அளித்து வருகிறது என்ற அவப்பெயரையும் அரசாங்கம் பெற்றுள்ளது என்றார் அவர். பிரதமரை போல் எனக்கும் சம்பளம் அவசியமில்லை. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை போல் தனக்கும் சம்பளம் அவசியமில்லை என அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ள டத்தோஸ்ரீ முகமது நஸ்ரி அப்துல் அசீஸ் கூறினார். எனினும் அமெரிக்க தூதர் பணிக்கு அரசாங்கம் எனக்கு சம்பளம் வழங்கினால் தாம் அதனை வேண்டாம் என சொல்லப் போவதில்லை எனவும் அவர் கூறினார். பணத்திற்காக நான் இப்பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நானும் பிரதமரை போலத்தான். எனக்கும் சம்பளம் தேவையில்லை. என்னிடம் கொஞ்சம் பணம் உள்ளது என்றார் அவர். நான் குறிப்பிட்ட பணியில் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே அவர்கள் என்னை அமெரிக்க தூதராக நியமனம் செய்துள்ளனர் எனவும் அவர் சொன்னார். ஒருவேளை அரசாங்கம் எனக்கு சம்பளம் கொடுத்தால் நான் அதனை வாங்கிக் கொள்வேன். நான் இன்னும் அரசியல்வாதி அல்ல. பணம் எனக்கு முக்கியம் அல்ல என அவர் கூறியதாக ஒரு மலாய் நாளேடு செய்தி வெளியிட்டுள்ளது. தம்மால் அரசாங்கத்திற்கு இன்னும் 2-3 ஆண்டுகளுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அந்த தூதர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். மாறாக சம்பளம் வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் அப்பதவியை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அவர் விளக்கம் அளித்தார். நஸ்ரி அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியுறவு அமைச்சு அறிவித்திருந்தது. நஸ்ரியின் இந்த நியமனத்தை பலர் எதிர்த்து வந்தனர். அனைத்துலக விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்றவர்களே இந்த தூதர் பதவிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் குரல் கொடுத்திருந்தனர். எனினும் நாட்டின் அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்டுள்ள முகமது நஸ்ரி அப்பதவிக்கு மிகவும் பொருத்தமானவர் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜாகித் அமிடி கூறியிருந்தார். மேலும் முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சபரி யாக்கோப் காலத்தின் போது அவர் அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்டதாகவும் அவர் விளக்கம் அளித்திருந்தார். இதற்கிடையே தாம் அமெரிக்க தூதராக நியமனம் செய்யப்பட்டது குறித்து கேள்வி எழுப்புவது நியாயம் அல்ல. காரணம், இவ்விவகாரத்தில் தாம் சொந்த பந்தம் வேண்டியவர்கள் உட்பட தமக்கு பிடித்தவர்களுக்கு ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை என நஸ்ரி கூறினார். செவ்வாய்க்கிழமைகளில் பிரதமர் கேள்விக்கு பதில் அளிப்பார். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை நடைபெறும் அமைச்சர்களுக்கான கேள்வி பதில் நேரத்தின் போது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பதில் அளிப்பார் என மக்களவை சபாநாயகர் டாக்டர் ஜொகாரி அப்துல் கூறினார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் பல்வேறு கேள்விகளில் 3 கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிப்பார் என அவர் சொன்னார். அதேபோல் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளிப்பார்கள் என அவர் கூறினார். இதனிடையே COVID-19 தொற்றை துடைத்தொழிப்பதற்கு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்களவை கூட்டத்தின் போது அவசியம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அடிக்கடி கைகளை கிருமி நாசியினால் கழுவ வேண்டும் எனவும் சபாநாயகர் கேட்டுக்கொண்டார். மக்களவை கூட்டத்திற்கு வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழுத்து பட்டை அணிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதோடு ஒவ்வொரு வேளக்கிழமையும் அனைவரும் வாத்தே குடைகளை அணிந்து வர வேண்டும் எனவும் இதற்கு முன்பு அவர் கூறியிருந்தார்.
இரண்டு கார்கள் மோதிக்கொண்ட விபத்தில் மூன்று பேர் பலி, மூன்று பேர் படுகாயம். இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்ட ஒரு சாலை விபத்தில் இரண்டு இந்திய பெண்கள் உட்பட ஒரு சிறுவன் மரணமுற்ற நிலையில் மேலும் மூவர் காயங்களுடன் போர்டிக்சன் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். சிரம்பான் போர்டிக்சன் நெடுஞ்சாலை 20.8 கிலோமீட்டரில் இன்று பிற்பகல் 1:30 மணியளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் கோலாலம்பூர் அம்பாங்கையை சேர்ந்த பங்கஜவல்லி மதியழகன் வயது 51, மோகனா ரவீந்திரன் வயது 34, ஜெகநாத் சுபசீலன் வயது 14 ஆகிய மூவரும் உயிர் இழந்தனர் என போர்டிக்சன் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஐரிஷா முகமது தெரிவித்தார். விபத்தில் மரணமுற்ற மூவரின் உடல் சவ பரிசோதனைக்காக போர்டிக்சன் மாவட்ட மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அம்பாங்கில் இருந்து வந்த டொயோட்டோ கேமரி காரில் 4 ஆடவர்களும் 2 பெண்களும் பயணித்தனர். அதே சமயத்தில் டொயோட்டோ ஹைலைட் காரில் வந்த 45 வயது கமால் பின் முகமது நசீர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார் என ஐரிஷாம் குறிப்பிட்டார். சம்பவம் நிகழ்ந்த போது கமால் சிரம்பானில் இருந்து தெலுக்கமங் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார். அதே சமயம் டொயோட்டோ கேமரி காரில் பயணித்து வந்தவர்கள் போர்டிக்சன் ஜலான் பந்தை 5வது மைலில் உள்ள ஓர் ஆலயம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர். டொயோட்டோ ஐலைக்ஸ் வாகனம் டொயோட்டோ கேமரியின் பின்பகுதியில் மோதியதில் மிக மோசமாக நொறுங்கி பின்பகுதியில் அமர்ந்திருந்த மோகனா, பங்கஜவல்லி, ஜெகநாத் ஆகிய மூவரும் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்தனர் என அவர் தெரிவித்தார். வாகனம் ஓட்டிகளிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் இருவருமே மது அறிந்து இருக்கவில்லை, போதைப் பொருளை பயன்படுத்தி இருக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆப்பா கம்போங் சாமியில் திடீர் வெள்ளம், பாம்பு பூச்சிகளுடன் ஸ்தம்பித்தது இறப்பு வீடு. கனத்த மழையால் இங்குள்ள கம்போங் சாமியில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. அதில் இறந்த தாயாரின் உடலை வைத்துக்கொண்டு குடும்பம் ஒன்று அல்லாடியது. பாம்பு பூரான் பூச்சிகள் வீட்டிற்குள் நுழையவே சம்பந்தப்பட்ட அந்த குடும்பம் ஸ்தம்பித்து போனது. இன்று பிற்பகல் 3 மணியளவில் மழை பெய்ய தொடங்கியது. திடீர் வெள்ளம் வரும் என எதிர்பார்க்கவில்லை என உஷாராணி விவேகன் கண்ணீருடன் தெரிவித்தார். தாயார் ஆர் லட்சுமி வயது 71 பின்னிரவு 2 மணியளவில் இறந்தார். உறவினர்கள் குடும்பத்தாருடன் துக்கத்தில் இருந்த வேளையில் இப்படி திடீர் வெள்ளம் வரும் என எதிர்பார்க்கவில்லை. இதற்கு முன்பு பெரிய மழை காலங்களில் இங்கு வெள்ளத்தை சந்தித்திருக்கிறோம். இந்த முறை இப்படி ஆகும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. வீட்டில் தண்ணீர் புகுந்ததால் சவப்பெட்டியை மேசை மீது வைத்துள்ளோம். மேசையையும் தாண்டி வெள்ளம் வந்துவிட்டால் என்ன செய்ய போகிறோம் என தெரியவில்லை. பாம்பு பூரான் பூச்சிகளும் வீட்டிற்குள் புகுந்துவிட்டன. பூரான் கடிக்கு ஆளாகும் நிலை எனக்கே நேர்ந்தது. வீட்டில் உள்ள பொருட்களும் சேதமடைந்து விட்டன. வயதான உறவினர்களை தற்சமயம் மேட்டு பகுதியில் இருக்கும் உறவினர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம். இப்படியே நீடித்தால் அம்மாவின் இறப்பு காரியங்களை எப்படி செய்ய போகிறோம் என தெரியவில்லை என கனத்த இதயத்துடன் அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு மக்கள் ஓசையுடன் இணைந்திருங்கள்.